நீ ரொம்ப குடுத்து வச்சவடி நாங்களும் தான் நாள் தவறாம ஹோட்டல் தியேட்டர் அலைஞ்சிட்டு தான் இருக்கோம் ஆனா எங்களுக்கு ஒருத்தன மாட்ட மாட்டேங்கிறான்டி ओके மறுபடியும் பார்க்கலாம் டி ஓகே பை see you என்னோட फ्रेंड्स என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க ஒண்ணு இல்ல பேர் பேர் நவரா சார் ஐயோ என்னமா இப்படி வாயா இங்க வா என்ன சார் சொல்லிட்டு சரியா அது அங்க இருக்கு சார் எங்க போறீங்க ஒரு முக்கியமான வேலை இப்போ வந்துறேன் என் फ्रेंड्स உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க फ्रेंड्स இன்ட்ரோ듀ஸ் பண்ற நேரம் ஆயிது இப்போ வரேன் என்ன விட்டுட்டு எங்க போறீங்க ஒரு நேர காலமே இல்ல இருக்கு ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்க சரிங்க ஏய் ஏய் பிரியா உன் தங்கச்சி கூட்டிட்டு வரல ஆ சிபோ ஏன் சரி உன்னை வந்து கவனிச்சிக்கிற என்ன தலைவா ஒரு சிட்டு உட்கார்ந்திருக்கு ஏய் தனியாவா வந்திருக்க போலாமா ஏ மிஸ்டர் யார் யா நீ மிஸ்டரா என்ன ரொம்ப கூச்சல் போடுற அண்ணனை பார்த்து கண்ண அடிச்ச ஆ கண்ணே கூல் ட்ரிங்க் சாப்பிடுறேன்னு கேட்ட என்னமா தபாய்க்கிற வாடி கூல் டைப் பிகு பண்ற விடு கச்சி விடு சி ஓ என்னையதே தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட கலாட பண்றீங்க ஒழுங்கா மரியாதையா போயிடுங்க சாராயமா தேவையில்லாமிக்க குடிச்சு தரக்கிற கூட ஏய் ஸ்டாப் சின்ன வயசுல இருந்து உனக்கு இந்த பழக்கம் இருக்கா என்ன நக்கி குடிக்கிற பாக்குறவ என்ன நினைப்பா எடுத்து அந்த பக்கம் போ போய் அந்த பக்கம் சார் என்னையா கூப்பிட்டீங்க இதோ வந்துட்டேன் இரியா அவனே முன்ன பேர் தெரியாதானு தொடக்கு போட்டு கூப்பிடுறேன் போறேங்கறியே அவன் வரட்டே எங்க யாரியா நீ இந்த வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரி தொடக்கு போட்டு கூப்பிடுறேன் நீங்க வாட்ச்மேன் இவர் தோட்டக்காரன் தானே ஓ வாட்ச்மேன் தோட்டக்காரலாம் உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியதா நீ என்ன பெரிய பிரில்லா மச்சானா நான் ஒரு எஸ்டேட் ஓனர் சார் நான் வீட்டு ஓனர் இவன் டாக்ஸி டிரைவர் மூடி இல்லையா உன கேட்டங்களா என்ன விஷயமா வந்த என் பேர் ஆனந்த் இந்த வீட்டுல தங்கி இருக்கிற மதனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரை கொஞ்சம் பார்க்கணுமே அவரை இன்னைக்கு பார்க்க முடியாது போயிட்டு நாளைக்கு வா சார் ப்ளீஸ் நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் மதன் எப்படியாவது பார்த்தாகணும் அவர் எங்க இருக்காரு கொஞ்சம் சொல்லுங்க இந்த மரியாதையை முதல்லயே நீ கொடுத்துக்கலாம் இல்லையா பரவாயில்லை அண்ணே வந்த 5 நிமிஷம் கூட இல்ல அதுக்குள்ள நான் உனக்கு அண்ணனா என்ன பெரிய வில்லங்க முடிச்ச பாத்தியா இருப்பான் போல இருக்க இந்த பா மதன் மேல தான் ரூம்ல தங்கி இருக்காரு போய் கொஞ்சம் வெயிட் பண்ணே வருவாரே थैंक यू சார் அந்த கருப்பா இருக்கிற மூஞ்சிய பார்த்தாலே தெரியிறது ஃப்ராட்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா பண்ணலாமே ஏய் கொக்கி இந்த பெட்டியை கொக்கி போட்டு வீட்டுல கொண்டு போய் வை அட பாப்பா
நீங்க ஓ பண்றேன் டாக்ஸி டிக்கில வைங்க நான் பின்னாலேயே கொண்டு போய் ரிவர்ஸ் கீர் எடுத்து டிராப் பண்ணிடுறேன் உண்டான பே பண்ணிடுங்க மீட்டர் போடலாமா அப்படியே இன்னொரு நா வெச்சுக்கலாமா மீட்டரியா ஆமா ஓகேங்க அதுங்க டக்கால்டி நீ ஆட்டோல வரியா போய் வர வாடா விதிச்சன சாணி கனியில வந்திரு